ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஓவரால் தமிழ் கேமர்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி நைட் 12 மணிக்கு அப்டேட் ஆகக்கூடிய நமக்கான ஸ்பெஷல் ராயல், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வரப்படியே கோல்ட் ராயலை பற்றி பார்க்க போகிறோம் மக்கள், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் கீழே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி நிறுத்தி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நிறுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாய் ரோலாக வர ஆரம்பிச்சிருச்சு, வழக்கம் போல தான், ஓகேங்களா? சரி ஓகே மக்களே, வாங்க நீங்கள் வீடியோக்களை போயிடலாம். ஓகே மக்களே, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு 4-5 நாள், ஐ மீன் பார்த்தீங்கன்னா தேதி வந்து பார்த்தீங்கன்னா 13, ஓகேங்களா? ஸோ இன்னொரு 8 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோல்ட் ராயல் மாறுது, ஓகேங்களா? ஸோ அந்த கோல்ட் ராயலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ சில்க் ராயல்ட்டி பண்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்டில் தான் வரப்போகுது. ரொம்ப ரோல் ஆகுது எனக்கு என்னென்னு தெரியலையே. ஓகே மங்களே, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோல்ட் ராயலாக வரப்போது. இந்த பண்டில் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சிவப்பு கலர் பண்டில் ஒன்று விட்டுருந்தானுங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்க மாதிரி இருக்குது, பர்பிள் கலர் பெயிண்ட்டை. ஸோ ஓகேங்களா, ஸோ வேறு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாத மாதிரி இருக்குது. ஹேர் ஸ்டைல்லேருந்து ஹேர் ஸ்டைலேருந்து எல்லாமே அப்படியே தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கான்பாக்ஸ் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ எனக்கு அப்படியே தோணுது, உங்களுக்கு தோணுதா இல்லை முடியாது நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னடா வந்து நீ நைட் 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 காஸ்டியூம் இருக்கக்கூடிய ஒரு ராயல் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. எப்படின்னா வந்து இந்த மணி ஹெஸ்ட் ராயல்னு விட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸ்பேஸ் பேக்கர்ஸ் வந்து அதானே, ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸா, ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸ் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டட் எடிஷன் காஸ்டியூம்ஸ் பண்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ராயல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11-19 வரைக்கும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முழுக்க முழுக்க லக் ராயல் வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணணும், ஐ மீன் பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு ட்ரெஸ் கிடைக்கும், பட் ஆனால் 4 ட்ரெஸ் எடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ இது டைமண்ட்ஸ் எவ்வளோ ஆகுமானா வந்து உங்களுக்கு தெரில, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கு லக் இருக்க லக்க போகிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மட்டும் எடுக்கிறது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. நான் அது உங்களுக்கு வீடியோவே காட்டுறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த டோக்கன்ஸை வச்சு இந்த 4 பண்டில். அதுக்கப்புறம் க்ளூ வால்ஸ் வருது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பேண்ட் ஸ்கின், இந்த மாதிரி ஒரு சில 2-3 ஸ்கின்லாம் வருது, ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். உங்களுக்கு க்ளூ வால் பிடிச்சிருக்கு, காஸ்ட்யூம் பிடிச்சிருக்க, இல்லை பேண்ட் ஸ்கின் பிடிச்சிருக்கங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டே பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் மறக்காம கன்ஃபார்ம் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தேவையில்லாத ஈவெண்ட் மட்டும் தோணுது, ஓகேங்களா? ஸோ இந்த 4 பண்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் லக்ராயில் வரப்போகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4 பண்டில், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மேஜிக் ஆஃப் ஃப்ரேக்மெண்ட்ஸு, ஓகேங்களா? ஸோ பேண்ட் ஸ்கின்னு க்ளூ வால், ஓகேங்களா? ஸோ இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் டோக்கன் கொடுத்துருக்கானுங்க, இந்த டோக்கனை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஒவ்வொரு பண்டிலுக்கும் மினிமம் 100 டோக்கன் இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு ஈவெண்ட் மாதிரி தான் தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். இதில் இன்னொரு விஷயம் வந்து க்ளூ வாலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து த்ரோன் மோட் போட்டு உட்காந்துருக்க மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ வேறு லெவலில் இருக்குமோன்னு தெரியல, ஓகேங்களா? ஸோ வந்தாலும் தெரியும், பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ ஓகே மங்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்க, மறக்கணும் சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் நல்ல சந்திப்போம். லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட் மீ கைஸ்.